டேய் தம்பி சார், என்னை இந்த ஊரே தேடிக்கிட்டு இருக்கடா. ஏன் சார்? நாடி, நரம்பு, ரத்தம், புத்தி, சதை, நோயா சார்? இதெல்லாம் சீரியல் ஊறி ஊறி போன ஒரு டைரக்டரால் தான் இந்த மாதிரி சீரியலே பண்ண முடியும். சார் நீங்கள் வேற லெவல் சார். நீங்கள் அவன் தானா? நான். ஆமாம் சார். புரியுதா? சரிடா, இன்னைக்கு என்னடா என்னடா பண்ணுறேன் இன்னைக்கு? இன்னைக்கு என்ன? என்னைக்குமே நம்ம பேசி வச்சது பண்ணதில்ல. ஆ, இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? நீங்க தான் சொல்லணும். நீங்க தானே டைரக்டர். அது கேக்கடா, இன்னைக்கு ப்ரொடக்ஷன்ல என்ன டிஃபன்? சார், நீங்க ஆர்டர் பண்றதுதான் சார் வாங்கிட்டு கொடுப்பாங்க. அப்படியா? எங்க ஆர்டர் பண்ண போறீங்க? தலப்பாக்கட்டி. டேய், அங்கெல்லாம் நீங்க வாங்க மாட்டீங்க. ஒழுங்கா உண்மையா சொல்லு, எங்க வாங்கினீங்க? மொனக்கடையில. மொனக்கடையில தானே ஃபர்ஸ்ட் சீன் இன்னைக்கு? மொனக்கடையில. மொனக்கடையில இட்லி வைக்கிறாங்க சார். வேற லெவல் சார். நீங்க எங்கடா ஆர்டிஸ்ட்லாம் காணோம் சார்? மணி பத்தாவில நம்ம சீக்கிரம் வந்துட்டோம். அவங்க இனிமே தான் சார் வருவாங்க. டேய் தம்பி. டேய் சரணா, எங்கடா இருக்க? அண்ணா, நான் வந்துட்டு இருக்கேன். வந்துட்டு இருக்கேண்ணா. எங்க இருக்க இப்ப நீ? நான் மாமியார் வீட்டுல இருக்கேண்ணா. நான் எதுக்கு மாமியார் வீட்டுக்கு போனா? விருந்துக்குண்ணா. விருந்துக்குண்ணா. விருந்துக்கா? ஆமாண்ணா. என்னடா அடுத்த சீன் அப்படியே சொல்ற? சரி சரி சரி, வாடா 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 வாடா. வரும்போதே இயல்பா பண்ணுவாங்க, எடுத்துடணும். ஆக்சன் சொன்னா எதிர்பார்க்க முடியாது. அதனாலதான் இப்போ சூட் பண்ணுங்க. சார் நீங்க வேற லெவல் சார். ரிஹர்சல் பண்ணுங்க. வந்து நீங்க வந்து இட்லி கடை போடுறீங்க. ஓ, இட்லி கடை? இட்லி கடை. ஓகே. அதாவது நீங்க முன்னாடி பண்ணிருந்தது தான். ஓகேவா? ஓகேவா? இட்லி வாங்கடா. இட்லி. இட்லி வாங்கடா. இட்லி. அம்மா, இப்படி பண்ணாத. உட்கார்மா, உட்கார்மா, உட்கார்மா. இது மீன் இல்லம்மா, இட்லி. உட்கார்மா, உட்கார்மா. ஏன் சார் இது இறக்கி வைங்க? அப்பா, இந்த அப்பா கேட்டற கூப்பிடுங்கப்பா. ஏய், சார வச்சு எடுத்துறா. என்ன என்ன சார் எடுக்கணும்? ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எடுத்துறா. சார வச்சு வா. எடுத்து. இல்ல சார, இல்ல சார. சார் கேமரா க்ளோஸ் பை, க்ளோஸ் பை, க்ளோஸ் பை. வச்சா சார். சார் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ரியாக்ஷன் மட்டும் சார். சார் கேமரா, கேமரா இங்கே பேசுறேன் சார். இது மாதிரி சார், இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே பத்து எபிசோடுக்கு சேர்த்து. ஸோ அது ஏற்ற மாதிரி பார்த்துங்க சார். கமான். சரி, அந்த அண்ணன் கேரக்டர் கூப்பிட்டு அவருக்கு அவரு கூப்பிட்டு. இவரை பத்தி தெரியல. பணிவுனா பணிவு. அப்படி ஒரு பணிவு. இவ்வளவு பணிவா சார்? அப்படி பண்ணுவாப்ல. ஓகேவா? அம்மா முத்தரங்க. மாமா யாரு? அப்பா, நீங்க இந்த பக்கம் ஒரு இட்லி கடை போடுறீங்க. இட்லி கடை? ஆமா ஆமா. முதலுக பண்றோம். முதலுக்கு இப்ப என்ன? மீனாட்சிக்கும் சரவணங்க மட்டும் லவ் சீனு. நீங்க எல்லாம் போய் ரெஸ்ட் எடுக்கலாம். போங்க. தேங்க் யூ சார். இல்ல, வேலை இருக்கு. வேலை இருக்கா? ஆமா. சரி போடா. சரி அண்ணா, நீ வாண. நீ வாடகை வர வாண. செட்டாவலண்ணா. வாங்கண்ணா, வாங்கண்ணா, வாங்கண்ணா. என்ன சார் பண்ணோம்? ஆக்சுவலி என்னன்னா, ரொம்ப ப்ரொபோஸ் பண்ணும். லவ் ப்ரொபோஸ், லவ் ப்ரொபோஸ் பண்ணும். நீங்க சொல்லிக் கொடுங்க சார். அப்படி சொல்ற வேலை பண்ணிடுறேன். தப்பா எடுத்து ஒரு எபிசோடு நீங்க சரவணா. ஒண்ணும் இல்ல மீனாட்சி, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்ன மறந்துடாதீ. உன்னை நான் ரொம்ப விரும்புறேம்மா. உனக்காக நான் உயிரை கொடுப்பேன். முடிஞ்சா அதாவது என்ன கண்ணுக்கு நடிங்க. இல்ல சும்மா சொன்னம்மா ஒரு பேச்சுக்கு. ஓகே, ரெடி? ரெடி சார். ரெடியாண்ணா? ஆக்சன், மியூசிக். சார் ரொமான்ஸ் தான். ரொமான்ஸ் 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 சார். இங்க பாருங்க, இப்படி வந்துருங்க. இப்படி வரீங்களா சார்? இப்படி வரீங்களா? இப்படி வந்தோடனே அது அப்படி அப்படிலாம் பண்ணுவாங்களா? அந்த மாதிரி பண்ணுவோம். அவ்வளவுதான் அண்ணா. தேனி அந்த அண்ணன் வா. நான் இந்த அண்ணன் வரேன். ஓகேமா, ஓகேமா, ரெடி? ஓகே, கம் ஆன். ஏலோ ஏலோ எனக்கு எக்கவே வரச்சு.
இரு இரு டயலாக் இப்பதான் வருது. மீனாட்சி, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்னை மட்டும் மறந்துடாதம்மா. ஏன்னா நான் உன்னை அவ்வளோ விரும்புறேன். அதுவும் ஹேர் ஸ்டைல் இருக்குதே, அதுவும் ஹேர் ஸ்டைல் இருக்குதே. ஐயோ அப்படி இருக்குமா? இந்த இடத்துல தொடரும் போட்டுக்கலாம். இப்ப அடுத்த எபிசோட் டயலாக் கண்ணாடி மட்டும் லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நைட்டு பிக் பாஸ் ரிப்பீட் போடுவாங்க, அப்போ நான் உனக்கு மெசேஜ் பண்றேன். நீங்களே கண்டினியூ பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல சார், கொஞ்சம் வேலை இருக்கு அங்க. அப்படிங்களா? சரி சரி, ஓகே சார். இது வரைக்கும் நடிச்சிருக்கீங்க. பேசுங்க. கொஞ்சம் தூரமாவே இருக்கணும். யாரு பத்தல சொன்ன பிறகு பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கும்.